அது என்னதம்மா அது இது கத்தாலம்மா ஆ இது கத்தாலைய வெட்டி பெருசா இந்த மேல இது கொஞ்சம் சீசா இருக்கு பெருசா இருந்துச்சுனா இந்த நாங்குல பூரா அப்படியே அறுக்கணும் அறுத்து இந்த முனைய அறுத்து போட்டுட்டு கத்தி வச்சு இதை பூரா சீக்கணும் முள்ள சீக்கணும் உள்ள இருக்கிற பிராணி வந்து நொங்கு மாதிரி அறுக்கும் அதை என்ன செய்யணும் புது சட்டியில அலசி தண்ணி ஊத்தி அலசணும் அந்த நொங்கு மாதிரி இருக்கிற அலசணும் அலசிட்டு பனியில அந்த சட்டியில விட்டு பனியில வச்சிடணும் பனியில ரவைய பனியில வச்சுட்டு காலையில எடுத்து அதுல சீனிய இனிப்பை போட்டு பிரட்டி அப்படியே முழுங்கிடணும் முழுங்கிட்டோம்னா நம்ம உடல்ல உள்ள யாரு ஊரும் அத்து போயிடும் இந்த கத்தாழை கர்ப்பப்பை கர்ப்பப்பையில உள்ள நோய் நோக்காடு எதுக்குமே அத்து போயிடும் இந்த கத்தாழைக்கு நானிக்கு இத சாப்பிட்டேன் அன்னைக்கு அதை ரெண்டே கட் பண்ணி மோர்ல அடிச்சு அன்னைக்கு குடிச்சேன் அத கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க நல்லது இது அது கற்பூரவள்ளி இது கற்பூரவள்ளி இலை இந்த இலைய புடிங்கி தண்ணியில போட்டு அலசிட்டு வெந்நீல போட்டு கலக்கி விட்டு பச்சை பிள்ளைக்கு குளிக்க நல்லா பிணைஞ்சு விட்டு அந்த தண்ணிய குளிக்க ஊத்துனா அந்த புள்ள உடம்பே ஓம மனத்து கிடக்கும் கக்க வராது மேல ஒரு நோய் நோக்காடு பத்து கத்து எதுக்குமே விழுகாது நல்லா கவிச்சி அடிக்காது நல்லா பிள்ளைய தூக்குனா சாம்பிராணி ஓட்ட புள்ள மாறி கமகமன்னு மணக்கும் இந்த கற்பூரவள்ளி இலைக்கு கங்குல அந்த ஒரு கம்பியில குத்தி மூணு இலை நாலு இலைய குத்தி தீயில வாட்டி அதை கசக்கி அதை புழிஞ்சு வாயில் பிள்ளைக்கு ஊற்றி விட்டா சளி உடனே இறங்கிடும் போடணும் அது என்னத்தை பிறண்டை இது பிறண்ட இது பிறண்ட தண்டு இது நல்லா மருந்துக்காகக்கூடிய பொருள் கூடிய மருந்துக்காகக்கூடிய பொருள் இதை குழம்பு வச்சே சாப்பிடலாம் குழம்பு வச்சு சாப்பிடலாம் இது உடலுக்கு நல்லது பிறண்டை இதை பிடுங்கி உரிக்கணும் இதை இப்படி மொழி மொழியாக ஒடிக்கணும் ஒடித்து இதை உரிக்கணும் உரித்து வேக போட்டு தண்ணியை இருக்கணும் இருத்துட்டு கருவாடு இதுமா போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா உடலுக்கு நல்லது இது பிறண்டை இது இப்படி அந்த இடத்துல இதெல்லாம் போட்டு வைக்கணும் இது மல்லிச்செடி மல்லிச்செடி வந்து இது முக்கியமாக இப்போ குழம்புக்கு தேவைப்படுது இது சில நேரம் கடைக்கு போனால் கிடைக்கிதுல அதுக்காக வண்டி இடம் உள்ளவங்க இதே போல் கொத்தி இந்த மண்ணாக கொத்தி கிளச்சி விட்டு மட்டும் மல்லியை தூவி விட்டு இதில் தண்ணி விட்டோம்னா செடியாக போயிடும் இதை இப்படி உண்டு பண்ணி நம்ம வச்சுக்கிறது நமக்கு எப்போதும் நல்லது சிவாக அதுக்கு இந்த ஓட்டை குடம் கூட ரப்பர் குடத்தில் கழுத்தறி இடுப்புறதே அறுத்துட்டு அதில் மண்ணள்ளி சாணி சகதி எல்லாம் அள்ளி போட்டு பிணைஞ்சு அந்த மண்ணுக்கும் அந்த சாணியை போட்டு பிரட்டி தண்ணியை ஊற்றி அதில் அந்த விதையில தூவி வச்சா முளைச்சுக்கிறோம் அதை செய்யுங்க அப்படி அதை செய்யுங்க இந்த கீரை இது மருந்து வகைக்கு ஆகும் அந்த குடத்துலேயே அதுக்கு தகுந்த மண் ஒரு ரெண்டு குடி மண்ணுனால அள்ளி அதில் அப்படி சாணியை போட்டு அந்த மண்ணில் பிரட்டி தண்ணியை ஊற்றி அதில் தூவி வச்சா இதே போல் வெந்தய கீரை வரும் இதெல்லாம் மருந்துக்காகக்கூடிய பொருள்கள் இதெல்லாம் முக்கியமாக நமக்கு தேவை அது எதுக்கு யூஸ் ஆகுறது எதுக்கு காயத்துக்கு மேலே காயம் பட்டா இந்த இலையை பிடுங்கி கசக்கி அந்த இடத்துல சூடு வர நல்லா அமைக்கி தேய்ச்சி விட்டோம்னா இந்த சாருக்கு ஆறி போயிடும் அந்த காயம் ஆறி போயிடும் இந்த காயத்துக்காக கூடிய செடி இது இதில் ஒரு காய் ஒன்று இருக்கு வருங்க இத்தினி கடல சொன்னையோட இந்த இருக்கு வருங்க காய் காய் இந்த இலைய பிடுங்கி கசக்கணும் கசக்கி அந்த காயத்துல சூடு வர தேய்க்கணும் தேய்ச்சா அந்த இடத்துல கரையை ஒட்டிக்கணும் அந்த கரையை ஒட்டுச்சுன்னா அப்படியே அது ஆறிடும் இந்த செடிக்கு அது தக்காளி அந்த செவரோரத்தில் இருக்கிறது தக்காளி இது கத்தரி இது கத்தரி இது ஆமணக்கு இது ஆமணக்கு செடி ஆமணக்கு செடி இது வச்சிருந்தா நமக்கு உபயோகப்படும் நல்லது
இடமில்லாத ஒரே இந்த குடத்துக்குள்ள போட்டு அதெல்லாம் அத்தனையும் வச்சாத்தே இந்த பிள்ளைகளுக்கும் புரியும் தெரியும். இந்த காய் இப்படி கருப்பாக இருக்கும், இது இலை. தொண்டைக்குள்ள வலிக்கிறவர்களுக்கு, தொண்டை வலிக்கிறவர்களுக்கு இந்த மணத்தக்காளி இலையை பிடுங்கி பொரியல் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு உடலுக்கு நல்லது. இந்த இருக்கு காய், பழம் இந்த இருக்கு பழம், இது நல்லது. அதுவும் மீறி தொண்டை ஒரு வாரமாக வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னவுள்ள, தொண்டைக்குள்ள வலிக்குதுன்னு சொன்னவுள்ள எங்கள் வீட்டுக்கு சுண்ணாம்பு கழுத்தில் தடவிக்கிட்டு வந்துச்சு. இதில் ஒரு குத்து இலையை நல்ல இலையாக பிடுங்கி கசக்கி வாய்க்குள்ளே போட்டு வாயில் ஒதுக்கி தலைவணி வச்சு படுத்துட்டு எங்கள் கூட பேசிக்கிட்டே படுத்திருந்த உள்ள அந்த சாரை உள்ளேயே இறக்கிடுச்சு. இறக்கி முடிஞ்ச உடனே எந்திரிச்சு போக முடியும், இப்போ கொஞ்சம் தொண்டை வலி இல்லைன்னு மறுநாள் சுத்தமாக இல்லைன்னுச்சு. அப்படியா கொஞ்சம் மூலிகை வைத்தியம் இது மணத்தக்காளி. இதை ரசம் கூட வைக்கலாம் தொண்டை புண்ணுக்கு, வாய் புண்ணுக்கு. தொண்டைக்குள்ள இருக்கிற புண்ணாரும் வயிற்றுக்குள்ள இருக்கிற புண்ணாரும், இந்த இருக்கு காய், இந்த இருக்கு பழம், இந்த இருக்கு கீரை, மணத்தக்காளி. இது மருந்துக்காக, இது இதெல்லாம் மணத்தக்காளி. இது வந்து மருதாண்டி இலை. மருதாணியா? மருதாணி தான் இது. அது மருதாண்டி இலை. அதான் கையில வைப்போம் அரைச்சு. இந்த மருதாண்டி இலை கையில வைக்கிறது மட்டும் இல்ல, அப்புறம் இது வயசுக்கு வராத பிள்ளைய, ஒரு 18 வயசு பிள்ளைய நாள் பட கடந்துருச்சுன்னா, அதுக்கு வயசு பூக்குற நேரம் கடந்துருச்சுன்னா, நமக்கு மனசுக்குள்ள கவலையா இருந்தா இந்த மருதாண்டி இலைய அரைச்சு காலையில காலையில ஒரு 3 நாள் இல்லைன்னா 5 நாள் நிர்வகத்துல சாப்பிட்டா அந்த புள்ள நல்லபடியா பூத்துரும். வயசுக்கு இந்த மருதாண்டி இலைக்கு. இது பாலாக்கீரை. இந்த கீரையில பிடுங்கி ஒரு வெஞ்சனத்துக்கு வீட்டுக்கு கூட்டு வச்சுக்கலாம், இது உடலுக்கு நல்லது. கீரை முருகக்கீரை செய்யறோம்ல, அதை விட இது முக்கியமான கீரை. இது பாலாக்கீரை இன்னைக்கு போனா சில நேரம் கிடைக்காது, அதுக்காண்டி இப்படி போட்டு வச்சா நம்ம வேணுங்கிற நேரம் பிடுங்கிக்கலாம். அதுக்கிட்டே இங்கே ஓட்டில் ஒரு ஒரு குடத்தில் கழுத்தழுதி அறுத்துட்டு அதில் போட்டு மட்டும் மணலை போட்டு சாணியை போட்டு பிரட்டி வச்சு தண்ணியை ஊற்றி அதில் போட்டு வச்சுனேன், இதெல்லாம் உண்டு பண்ணிக்கலாம். இந்த கீரை வகையெல்லாம் இப்படி போட்டு வச்சேன்னா முடக்கத்தான், தக்காளி, முருங்கைக்கீரை, இதெல்லாம் பலவிதமான பொருள்கள் போட்டு வச்சுக்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்கள் எப்படி பழகுனீங்களோ இதே போல் உங்கள் பிள்ளைகளும் செய்யுங்க. எந்த விதமான நோய் நோக்காட்டுக்கு இந்த மூலிகை வைத்தியத்திலேயே கேட்கும், நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற விருப்பமே வராது. இதுலேயே உங்களுக்கு நோய் நோக்காட்டு நம்ம எல்லா மக்களுக்கும் அடிவிட்டு போயிடும். ஏதோ தெரியாதவங்க இருந்துட்டாலும் தெரிஞ்சவங்க ஒன்றுக்கு ஒன்று தயவு செய்து ஒன்றுக்கு ஒன்று சொல்லிக்கோங்க. சொன்னதுனால நமக்கு ஒன்றும் கெடுதலாக கிடையாது, நன்மதையும் கிடைக்கும். என்னப்பா நான் சொன்ன வைத்தியமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்படி எப்படியோ சொல்கிறாங்களா அனுப்பி விடலாம்னு, அதே போல் அனுப்பி விடுங்கப்பா, எல்லா மக்களும் தெரிஞ்சு புழச்சிக்கிறட்டும். சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்கப்பா, மறக்காமல் பிள்ளையும் அமைச்சிருங்கப்பா. இந்த பிள்ளை மறந்துடாதியப்பா, பிள்ளையும் அமைச்சிருங்க.